ஹாய் நண்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தோட மூவி ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா கொரோனா வந்த பாதிப்பால் தேட்டர்லலாம் எந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இவங்க ஆன்லைனில் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அமேசான் ப்ரைம் சைட் மூலமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மூவி ரிவ்யூவை இப்போ பார்க்கலாம். இந்த பட விளம்பரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ்ன்னு போட்டிருந்தாங்க. அதுதான் இந்த படத்துலேயும் அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா சைல்டு அபியூஸ் தான். இதை வந்து திரைப்பட பாணியில் சொல்லணும்னு டைரக்டர் விரும்பியிருக்கார் போல இருக்குது. ஆனால் சில குறைகளையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த படத்தோட கதையை நம்ம முழுசாக பார்க்கலாம். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன காட்சியை காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு பெண் வந்து குற்றவாளியாக சித்தரிக்கப்படுறாங்க. அதை வச்சு தான் இந்த படமே நகருது. அதுக்கப்புறம் பாக்யராஜ் நடிச்சிருக்காரு. பாக்யராஜ் பார்த்திங்கன்னா ஜோதிகாவுக்கு அப்பாவும் நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன பெட்டி கேஸ் போட்டுன்னு வரா மாரி படத்தில் காட்டிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகாவுக்கு ஒரு கேஸ் வந்து அவர் போட்டு ஜோதிகாவை வக்கீலாக இந்த கேஸில் ஆஜராக இது பண்ணுறாரு. அப்படி தான் காட்டுறாங்க. இதில் வந்து நடு நடுவில் பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து திடீர்னு திடீர்னு பயப்படுற மாரி எதையோ கண்டு அலறுற மாரி வந்து காட்டுவாங்க. எதுக்கு அவங்க பயப்படுறாங்கன்னு செகண்ட் ஹாஃபில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை எடுத்து அவங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படம். இந்த கேஸ் எடுத்த முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லாயரை மாற்றுவாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்லனை இன்ட்ரோ கொடுப்பாங்க. வில்லன் தான் இதுக்கு பேக்ரவுண்டு அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அந்த வில்லன் உடனே பார்த்திபனை கூப்பிடுவார். பார்த்திபன் வந்து சிறந்த லாயராக காட்டுவாங்க. அவர் வந்து அடுத்த நாள்லேருந்து கேஸை கண்டினியூ பண்ணுவார். பார்த்திபன் இந்த கேஸில் ஆஜராக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே பாக்யராஜும் ஜோதிகாவும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஜோதிகா வாதாடுறதை வச்சு தான் பார்த்திபன் அடுத்தடுத்த மூவ் பண்ணுவார். சில கட்டத்தில் பார்த்திபனே டென்ஷன் ஆகிடுவார். இவங்க மேலே தப்பு இருக்குது, அதை மறைச்சி என்னை வாதாட வச்சுட்டாங்க அப்படின்ட்டு வில்லங்கிட்டே போய் கேட்பார். அவரும் என்னோடய மரியாதை தான் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் இவ்வளோ பண்ணுறேன், அதனால் நீங்கள் வாதாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பியும் பார்த்திபனே வாதாட தொடங்குவார். ஜோதிகா வாதாடுறதை பொறுத்து ஜோதிகா கிட்டே ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அவங்க அதை வச்சுட்டு தான் இவங்களை தைரியமாக வாதாடுறாங்க அப்படின்னு பார்த்திபன் புரிஞ்சிக்கிட்டு அந்த எவிடன்ஸ் என்ன, அதை எப்படி அழிக்கணும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவார். ஆனால் அதை கண்டுபிடிச்சி அவரும் அழிச்சிருவார். ஜோதிக்காக சப்போர்ட்டாக வர இருந்த எஸ்ஐ சுரேஷ்ன்ற ஒருத்தரை அவங்க கொன்றுவாங்க. அவங்க கொண்டுட்டாங்களேன்றது வருத்தத்தில் எல்லாத்துலேயும் இறந்துட்டோம் அப்படின்னு வருத்தத்தில் இருப்பாங்க பாக்யராஜும் ஜோதிகாவும். இனிமேல் ஜெயிக்க முடியாது, அவ்வளோ தான் இந்த கேஸு, இனிமேல் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உடஞ்சி போயிருப்பாங்க. எவிடன்ஸ் இல்லாமல் வாதாட முடியாது அப்படின்ட்டு அவங்களோட வருத்தத்தை வந்து அழுகையாக கோர்ட்டில் சொல்லுவாங்க. அந்த டைமில் கோர்ட்டில் இருக்கிற எல்லாருமே அழுவாங்க. அப்போ நமக்கே கண்ணு கலங்கிடும். அந்தளவுக்கு ஒரு வழியை வந்து எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி பேசுவாங்க. நான் என்ன உண்மை சொன்னாலும் எவிடன்ஸ் இல்லாமல் இந்த கோர்ட்டில் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அழுகுறாங்க, வருத்தப்படுறாங்க. தோத்துட்டோம் அப்படின்ட்டு கவலைப்பட்டுக்கினே போயிடுறாங்க. அடுத்த நாள் கோர்ட்டுக்கு வரல. அப்போது பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஜட்ஜு வந்து ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு. வில்லனை ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்புகிறாரு. ஜோதிகா வில்லனை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வில்லனை டென்ஷன் ஆக்கி அவங்கள உண்மை பேச வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜோதிகா ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. வில்லனும் ஒத்துக்கிற மாரி சரியான இதுவும் காட்டலை. ஆனால் ஜெயிச்சுட்டு அதை மாரி சொல்கிறாங்க, காட்டுறாங்க. ஏன்னா இது சினிமாவில் மட்டும்தான் அவங்க வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். படம் முடிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, சைல்டு அபியூஸ் வந்து இந்தியாவில் இவ்வளோ கேஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் இவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்ட்டு சூர்யா வந்து பேசியிருக்காரு. அதை பேசி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சைல்டு அபியூஸை வச்சு உருவாக்கப்பட்டது, சில கற்பனையும் கலந்து எடுக்கப்பட்டது தான். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ நண்பா.